மரியன்னையின் ஏழு வியாகுலங்கள். எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. மறைசாட்சிகள் பாடுகளை தங்களது உடலில் அனுபவிக்கிறார்கள், மரியாள் தனது பாடுகளை தன் இதயத்தில் அனுபவிக்கிறார் என்கிறார் புனித அல்போன்ஸ் லிகோரி. காட்சியில் தோன்றிய அன்னை மரியாள் தான் அனுபவித்த ஏழு பாடுகளையும் துயரங்களையும் வெளிப்படுத்தினார். இவற்றை சிந்தித்து தியானிப்போருக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை வழங்குவதாக ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அன்னை மரியாள் வெளிப்படுத்திய ஏழு வியாகுலங்களை உங்களுக்கு எடுத்துரைப்பதே இந்த வீடியோ பதிவின் நோக்கம். வாருங்கள், அன்னையின் பாடுகளோடு பயணித்து இறை ஆசீரை பெறுவோம். 1. சிமியோனின் இறைவாக்கு. பாலன் இயேசுவை கையிலேந்திய இறைவாக்கினர் சிமியோன், இக்குழந்தை பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். கப்ரியல் வானதூதர் மரியாளை சந்தித்து இயேசுவை பற்றி கூறிய வார்த்தைகள் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்கும். வல்லவராயிருப்பார், பெரியவராயிருப்பார், தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார், அவர் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் என்கிற செய்தி அன்னை மரியாளுக்கு பெருமகிழ்ச்சியை தந்திருக்கலாம். ஆனால் இறைவாக்கினர் சிமியோனின் வார்த்தைகள் அவரை தூக்கி வாரி போட்டிருக்கும். இயேசு எதிர்க்கப்படும் அடையாளமாயிருப்பார், பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருப்பார், அதன் பொருட்டு மரியாளின் உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்கிற இறைவாக்கு அன்னை சந்தித்த முதல் வியாகுலம். இயேசு எதிர்க்கப்படும் அடையாளமாயிருப்பார் என்கிற சிமியோனின் இறைவாக்கின்படி இயேசுவின் பணியில் பலரால் எதிர்க்கப்பட்டார். இவர் தச்சர் அல்லவா, மரியாவின் மகன்தானே என்று இழிவாக கருதினார்கள். இவ்வாறு ஏழ்மையான குடும்ப பின்னணியை காரண கொண்டு புறக்கணிக்கப்பட்டார். நீதிமான்களை அல்ல பாவிகளையே தேடி வந்த இயேசுவின் பணி ரோஜா மலர்களால் நிறைந்திருக்கவில்லை, ரோஜா மலர்களை சூழ்ந்திருக்கும் முட்களாலேயே நிறைந்திருந்தது. மக்களோடு மக்களாக இருந்து அவர்களோடு உண்டு உணவருந்தி உறவை ஏற்படுத்தி கொண்ட இயேசுவை பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரிதண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்று குற்றம் சாட்டினார்கள். இயேசுவுக்கு எதிராக எப்போதும் கலகு குரல் ஒலித்துக் கொண்டே இருந்தது. இவன் பேய்களின் தலைவன், பெயில் சபுலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான், அவர்களுள் பலர் இயேசுவுக்கு பேய் பிடித்து விட்டது, பித்து பிடித்து அலைகிறான், ஏன் இவன் பேச்சை கேட்கிறீர்கள் என்று இயேசுவை பின்பற்றுபவர்களிடம் கலகக் குரலை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். இயேசு தனது பணியில் சந்தித்த சிலுவைகளின் பொருட்டு அன்னை மரியாளின் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாய்ந்தது. 2. எகிப்துக்கு தப்பி ஓடுதல். ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும், நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார். மத்தேயு 2:13. ஞானிகளின் வழியாக இயேசுவின் பிறப்பை அறிந்து கொண்ட ஏரோது மன்னன் தனக்கு போட்டியாக யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அச்சமடைந்தான், கலக்கமடைந்தான். தனக்கு போட்டியாக பிறந்த குழந்தையை அழித்துவிட முடிவெடுத்தான். தனது பதவியை காக்கும் பொருட்டு எதையும் செய்ய அஞ்சாதவன், கொடூர குணம் கொண்டவன் ஏரோது மன்னன். ஏரோதுவின் கொடிய கரங்களிலிருந்து குழந்தையை காப்பாற்றும் பொருட்டு வானதூதர் குழந்தையை தூக்கிக் கொண்டு எகிப்து நாட்டிற்கு தப்பி ஓடும்படி அறிவுறுத்துகிறார். தூங்கிக் கொண்டிருந்த மரியாளையும் பாலன் இயேசுவையும் அழைத்து கொண்டு யோசேப்பு நள்ளிரவில் புறப்பட்டார். பெத்லகேமுக்கும் எகிப்திற்கும் இடையே தூரம் 300 மைல்கள். இஸ்ரேலர்கள் 40 வருடங்கள் பயணித்து கடந்த பகுதியை கை குழந்தையோடு அன்னை மரியாள் கடந்து செல்ல வேண்டும். அதில் 200 மைல்கள் பாலைவனம். பயணிப்பதற்கு ஏற்ற பாதைகள் கிடையாது. கரடு முரடான பாதை, கற்களும் முற்களும் நிறைந்த பாதை. அது குளிர்காலம், பனி ஒருபுறம், மழை ஒருபுறம், காற்று ஒருபுறம், இவற்றையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும். இயேசுவை காக்கும் பொருட்டு அந்நிய நாட்டில் தஞ்சமடைந்த இவர்களது குடும்பம் அடுத்த வேளை உணவுக்காக கடுமையாக போராடினார்கள் என்றும், மிகவும் இன்னலுற்றார்கள் என்றும் துவக்க கால குறிப்புகள் குறிப்பிடுகிறது. இது மரியன்னையின் 2வது வியாகுலம். 3. எருசலேம் ஆலயத்தில் காணாமல் போன இயேசு. எருசலேம் ஆலயத்தில் இயேசு காணாமல் போய்விட ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையும் அறிமுகமானவரிடையும் அவரை தேடினார்கள். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அப்பொழுது அவருடைய தாய் இயேசுவை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். லூக்கா 2:44-48.
காணாமல் போன இயேசுவை கண்டுபிடிக்கும் பொருட்டு மரியன்னை அனுபவித்த வேதனை ஏராளம். இது மரியன்னையின் மூன்றாவது வியாகுலம். மூன்று நாட்கள் மகனை காணாமல் ஒரு தாயாக மரியன்னை அனுபவித்த வேதனைகள் ஏராளம். எருசலேம் ஆலய திருவிழாவிற்கு திரளான கூட்டம் கூடுவது வழக்கம். இதுபோன்று குழந்தைகள் காணாமல் போய் கண்டுபிடிக்கப்படுவது வழக்கம். இருப்பினும் ஒரு தாயாக 12 வயது நிரம்பிய மகனை காணாமல் அவர் அடைந்த வேதனை மிகுதியாகவே இருந்திருக்கும். திருவிழாவை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த அன்னை காணாத மகனை கண்டுபிடிக்கும் பொருட்டு மீண்டும் எருசலேம் திரும்புகிறார். வழி நெடுகிலும் அவரை தேடி தேடி அலைகிறார். உறவினர்களிடையும் அறிமுகமானவர்களிடையும் இயேசுவை பற்றி விசாரிக்கிறார். காணாமல் போன இயேசுவை கண்டுபிடித்த போது தனது வேதனையை இயேசுவிடம் கொட்டி தீர்க்கிறார். உன் தந்தையும் நானும் மிகுந்த கவலையோடு உம்மை தேடிக் கொண்டிருந்தோமே என தனது வேதனையை இயேசுவிடம் வெளிப்படுத்துகிறார். காணாமல் போன இயேசுவை கண்டுபிடிக்கும் பொருட்டு மரியன்னை அனுபவித்த இந்த வேதனைகள் இது மூன்றாவது வியாகுலம். 4. சிலுவை பயணத்தில் மகனை சந்தித்த மரியாள். இது மரியன்னையின் 4வது வியாகுலம். இயேசு சிலுவை சுமந்து சென்ற வேளையில் அன்னை மரியாள் இயேசுவை சந்திக்கிறார். திருத்தூதர் யோவான் அன்னை மரியாளை அவ்விடத்திற்கு அழைத்து வருவதாக மரபுகள் சான்று பகர்கிறது. படை வீரர்களின் அணிவகுப்பு, சூழ்ந்திருக்கும் மக்களின் இழிவான பேச்சுகள், இவற்றின் நடுவே மகனை கண்ணீர் மல்க சந்திக்கும் மரியன்னையின் வியாகுலம் அளவிட முடியாதவை. இயேசுவின் தோளில் பாரமான சிலுவை, தலைமுதல் பாதம் வரை இரத்தம் கொட்டுகின்றது. சாட்டையால் குத்தி கிழிக்கப்பட்டு குஷ்ட ரோகி போன்று அவலமாய் கோரமாய் காணப்பட்ட இயேசுவின் உடல். இயேசுவின் உயிரை பறிப்பதற்கு படை வீரர்கள் எடுத்து வந்த அச்சுறுத்தக்கூடிய ஆயுதங்கள், ஆணிகள், ஈட்டி, சுத்தியல், கயிறு, இவற்றையெல்லாம் அன்னை மரியாள் காணும்போது அவரது இதயத்தை நிச்சயம் ஒரு வாள் ஊடுருவி பாய்ந்திருக்கும். இது அன்னை மரியாள் சந்தித்த 4வது வியாகுலம். 5. இயேசுவின் பாடுகள் மற்றும் மரணம். சிலுவை அருகில் இயேசுவின் தாய் அங்கு நின்று கொண்டிருந்த போது அவரோடு வேறு சில பெண்களும், குளோப்பாவின் மனைவி மரியா, மகதலா மரியாவோ இவரோடு நின்று கொண்டிருந்தார்கள். யோவான் 19:25. இயேசு கல்வாரியில் அனுபவித்த துயரத்தை அன்னை மரியாள் நேரில் கண்டார். இது மரியன்னையின் 5வது துயரமாகும். இயேசு கல்வாரி மலையை அடைந்ததும் இயேசுவின் ஆடையை களைந்து அவரை சிலுவையின் மீது படுக்க வைத்தார்கள். அவரது கரங்களையும் கால்களையும் கயிற்றால் கட்டி கரங்களையும் கால்களையும் சிலுவையின் மீது துளைத்தார்கள். பின்னர் சிலுவையை வானுயர உயர்த்தி இயேசுவின் உடலை சிலுவையின் மீது தொங்க விட்டார்கள். இதனிடையே கூட்டத்திலிருந்து விமர்சனம், நீ கடவுளின் மகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று இயேசுவை அசிங்கப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இயேசு பரிதாபமாய் வானுக்கும் பூமிக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் தனித்துவமான ஆடை யாருக்கு என்பதை காண கல்மனம் கொண்ட படை வீரர்கள் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தார்கள். புனித ஜெரோம் அன்னை மரியாளின் வியாகுலத்தை குறித்து கூறும்போது இயேசுவின் உடலில் அவர் பட்ட காயங்கள் அனைத்தையும் அன்னை மரியாள் தனது இதயத்தில் தாங்கிக் கொண்டார் என்று குறிப்பிடுகிறார். இயேசுவின் பாடுகளும் மரணமும் அன்னை மரியாள் அனுபவித்த 5வது வியாகுலமாகும். 6. மரியின் மடியில் இயேசுவும். படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. யோவான் 19:34. உம் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்கிற சிமியோனின் இறைவாக்குக்கேற்ப இயேசுவின் விலாவானது படை வீரனின் ஈட்டியால் குத்தி கிழிக்கப்பட்டதும் அன்னை மரியாளின் இதயத்தில் அந்த வாள் ஊடுருவி பாய்ந்தது. இது மரியன்னையின் 6வது வேதனை. இயேசுவை சிலுவையில் அறைந்த படை வீரர்கள், ஏளனப்படுத்தியவர்கள், வசைபாடியவர்கள் எல்லோரும் அங்கிருந்து புறப்பட்ட பின்னரும் அன்னை மரியாள் அவ்விடத்தை விட்டு நகராமல் அங்கிருந்ததாக புனித பிரிட்ஜித்திற்கு காட்சியில் தோன்றிய அன்னை மரியாள் வெளிப்படுத்துகிறார். அதன்பின் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட இயேசுவின் உடல் அன்னை மரியாளின் மடியின் மீது கிடத்தப்பட்டது. குழந்தை இயேசுவை தனது மடியில் கிடத்தி தாலாட்டு பாடி தூங்க வைத்த அன்னை மரியாள் இயேசு இறந்த நிலையில் சடலமாக தனது மடியில் தனது மகனை தாங்கும் போது அவர் அனுபவித்த துயரம் தாங்க முடியாதவை. புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் இயேசு கல்வாரியில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது 2 பலிகள் 2 பலிபீடங்களின் மீது நடந்து கொண்டிருந்தன என்று குறிப்பிடுகிறார். 1. இயேசுவின் உடல், மற்றொன்று மரியன்னையின் இதயம் என்று குறிப்பிடுகிறார். இறந்த மகனின் உடலை சுமந்த அன்னை மரியாளின் இதயம் அளவிட முடியாத வேதனையை அனுபவித்தது. இது மரியன்னை அனுபவித்த 6வது வியாகுலம். 7. இயேசுவின் அடக்கம்.
அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். யோவான் 19:40-42. இயேசுவின் உடலை அடக்கம் செய்த பின்பு அன்னை அடைந்த துயரத்தை புனித பெர்னார்டு விவரிக்கும் போது, அளவிட முடியாத துயரத்தில் துடித்துக் கொண்டிருந்த மரியாளின் வேதனையை எண்ணிய பெண்களும் சீடர்களும் மிகுந்த வேதனை அடைந்தார்கள். கட்டுப்படுத்த முடியாத அன்னையின் கண்ணீரை கண்ட மற்றவர்களின் கண்களில் இருந்து வந்த கண்ணீரையும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிறார் புனித பெர்னார்டு. உங்கள் பொக்கிஷம் எங்குள்ளதோ அங்கேயே உங்கள் இதயம் இருக்கும் என்பதற்கே மரியன்னையின் இதயம் முழுக்க முழுக்க இயேசுவை அடக்கம் செய்த கல்லறைக்குள்ளேயே இருந்தது. காரணம், ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளின் அளவிட முடியாத பொக்கிஷமாக திகழ்ந்தார். மனுக்குலத்தை மீட்கும் பொருட்டு இயேசு அனுபவித்த பாடுகளுக்கு மனுக்குலம் கடன்பட்டிருப்பது போன்று, மனுக்குலத்திற்காக மரியாள் அனுபவித்து தாங்கிக் கொண்ட பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் மனுக்குலம் கடன்பட்டிருக்கிறது என்கிறார் புனித பெரியாழ்வர். எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.